Hello students, today we are going to discuss about a very important naming reaction and a test for a primary amine from the lesson organic nitrogen compounds. This reaction is also known as a carbyl amine reaction or carbyl amine test. இல்ல just indirect-ஆ கேக்குறேன்னு நினைச்சிட்டு test for primary amine அப்படி கூட question வரலாம். எல்லாத்துக்கும் இதே தான் ஆன்சர். இது primary amine-க்கு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு reaction. ஸோ ப்ரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெஸ்ட் அமீன் மூணுமே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா பை யூசிங் திஸ் டெஸ்ட். ஒன்லி ப்ரைமரி அமீன் அண்டர்கோஸ் கார்பல் அமீன் டெஸ்ட். ப்ரைமரி அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அமீன் அப்படின்னாவே என் கச்சு டூ நைட்ரஜனில் ஒரே ஒரு அல்கைல் குரூப் அட்டாச்சாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரைமரி அமீன். நைட்ரஜனில் ஒரே ஒரு அல்கைல் குரூப், இது நைட்ரஜன், இதில் ஒரு அல்கைல் குரூப், தட் மே பி CH3. ஸோ இங்கே ரெண்டு ஹைட்ரஜன், இந்த நைட்ரஜன் டைரக்ட்லி அட்டாச்சு வித் ஒன் கார்பன், திஸ் இஸ் நோன் ஆஸ் ப்ரைமரி அமீன். நவு லெட் சி ஒன் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரியாக்ஷன். அலிஃபாட்டிக் ஆர் அரோமேட்டிக் ப்ரைமரி அமீன் ரியாக்ட்ஸ் வித் குளோரோஃபார்ம் அண்ட் அல்கஹாலிக் கேவோகச். இதுதான் ரியேஜன்ட், குளோரோஃபார்ம் எடுத்துக்கணும், அல்கஹாலிக் கேவோகச் எடுத்துக்கிறோம். ரெண்டு ரியாக்ட் பண்ணி நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கு பேர் ஐசோசைனைடு. அந்த ஐசோசைனைடை தான் கார்பல் அமீன் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோசைனைனுடைய ஐபாக் நேம் தான் கார்பல் அமீன். இந்த ரியாக்ஷன் பாருங்கள், நான் இங்கே எத்தில் அமீன் எடுத்துக்கிறேன், C2H5NH2. இது எத்தில் அமீன். எத்தில் அமீன் ரியாக்ட்ஸ் வித் குளோரோஃபார்ம் அண்ட் கேஓஹெச், C2H5NH2. இது ஏன் ப்ரைமரி அமீன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த நைட்ரஜன் டைரெக்டாக ஒரு கார்பனோட சேர்ந்துருக்கு. இந்த C2H5 நம்ம பிரித்து எழுதலாம், எப்படி எழுதலாம் அப்படின்னா CH3 CH2 அதுக்கப்புறம் NH2 எழுதலாம். ஸோ இந்த நைட்ரஜன் ஒரு கார்பனோட டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு பேர் ப்ரைமரி அமீன் அப்படின்னு சொல்லணும். இப்போ குளோரோஃபார்முடைய ஸ்ட்ரக்சர் தான் இது. நம்ம எப்போவுமே இப்படி பார்த்துருப்போம், CH Cl3 பார்த்துருப்போம், அதை தான் நான் பிரித்து எழுதியிருக்கேன். அடுத்து KOH, இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். இதை இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ராடக்ட் எழுதலாம். அதுக்கு தான் இப்படி எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே K+ இருக்குது, OH- K+ OH- K+ OH- இந்த இடத்துல மூணு ஹைட்ரஜனாக இருக்குல்ல, மூணு OH- இருக்குது, அதை கம்பைன் பண்ணிங்கன்னா வாட்டர் படும். அதே மாதிரி இங்கே மூணு K+ இருக்குது, மூணு Cl இருக்கா, Cl- Cl-. ஸோ அப்போது எத்தனை KCl வரும், இது ஒரு KCl, இது ஒரு KCl, இது ஒரு KCl. ஸோ 3 times KCl வந்துடும் ப்ராடக்ட் சைடு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹைட்ரஜனாக இருக்குது, இங்கே ஒரு OH, என்ன வெளியில் போயிடும், வாட்டர். அதே மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரஜனாக இருக்குது, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு ஹைட்ரஜனாக இருக்குது, அங்கே ஒரு OH. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 moles ஆஃப் வாட்டர் வெளியில் போயிடும். இது போக மீதி என்ன இருக்குது, இங்கே C2H5 இருக்குது, இங்கே நைட்ரஜன் இருக்குது, இங்கே கார்பன் இருக்குது, C2H5NC. இதுக்கு பேர் தான் எத்தில் ஐசோசைனைடு அப்படின்னு சொல்லணும். CN அப்படின்னா சைனைடு சொல்லுவோம், NC அப்படின்னா ஐசோசைனைடு. இந்த எத்தில் ஐசோசைனைடு அப்படின்றது ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ், ரொம்ப அன்பிளசண்ட்டாக இருக்கும் இதனுடைய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கார்பல் அமீன் டெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் தட்டிக்கோங்க. எப்போல்லாம் நாங்கள் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.